அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பனீர் கேப்சிகம் கிரேவி செய்யலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் பன்னீர் 300 கிராம் வாங்கி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், கொடமிளகா, தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் 2 தக்காளி, தாளிக்கட்டுக்கு சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு ஆயில், கொத்தமல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேனில் நெய் கொஞ்சம் சேர்த்திடலாம். பன்னீரை டோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சேர்த்திடலாம். ஆயில் சூடானதும் பிரியாணி இலை, பட்டை ஒன்று, சோம்பு கொஞ்சம், பெரிய வெங்காயம், கேப்சிகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இஞ்சி பூண்டு, வெங்காயம், கொடமிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்திடலாம். பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திடலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கிரேவி கொதிக்கட்டும். கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்திடலாம். சர்க்கரையை தூவிக்கலாம். கேப்சிகம் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் கேப்சர் பண்ணிக்கலாம். பன்னீர் கேப்சிகம் கிரேவி இது போல் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.